Praise the Lord. எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகைக்கு ஆவலோடு காத்திருக்கிறவர்களே, சுகமாயிருப்பீர்களாக. தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் 3 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார் என்பதை காட்டுகிறது. இந்த நாட்களில் நமக்கு தேவை என்னவென்று கேட்டால், ஆவலோட காத்திருக்கணும். எப்போ வருவீர்னு காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கிறதான மக்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். எதிர்பாருங்கள், காத்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். அந்த ஜாக்கிரதை என்னத்தை காட்டுகிறது? 17 வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அநேகர் வேத வாக்கியங்களை புரட்டுகிறதுக்கு போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக வசனங்களை புரட்டுவார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் சபையிலே போதிக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனங்களின் மூலமாய் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாடல்கள், ஜெபங்கள் மூலமாய் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இவைகளில் போதிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ என்னெல்லாம் இருக்குது? காத்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். அப்படி செய்தால் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசுவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருவீர்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அளவு கடந்து உங்களை நேசிக்கிறேன். தேவநாமத்திற்கு மகிமையாய் நீங்கள் வாழ என்னென்ன வழிகள் உண்டோ அதை பின்பற்றும்படியாய் நான் உங்களை ஆவலோடு தைரியப்படுத்துகிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். வேதத்தை வாசிக்க மறவாதிருங்கள், ஜெபிக்க மறவாதிருங்கள், ஒத்தாசை செய்ய மறவாதிருங்கள், விலக வேண்டியவதற்கு விலகி கொள்ள மறுக்காதிருங்கள். செய்ய வேண்டியதை செய்ய உங்களை ஒப்பு கொடுங்கள். தேவனாகிய கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. தேசத்துக்காய் ஜெபியுங்கள், தலைவர்களுக்காய் ஜெபியுங்கள், ஒத்தாசை பண்ணுகிற எல்லாரையும் ஜெபத்தில் நினையுங்கள், அவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாளெல்லாம் தேவநாயக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வசனத்திற்கு உங்களை கீழ்ப்படுத்தி வசனத்தில் நிலை நில்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களை அதிகமாக நேசிக்கிறேன், உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். அன்புள்ள பிதாவே, கேட்ட வசனத்தின்படி காத்திருக்க, எச்சரிக்கையாக இருக்க, ஜாக்கிரதையாக இருக்க, எதிர்பார்த்து கொண்டிருக்க இயேசுவின் நாமத்தினாலே முத பிள்ளைகளுக்கு ஒத்து ஆசைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளெஸ் யூ.